சென்ற அத்தியாயத்தில் தூய பக்தியால் மனம் மகிழ்ந்து ஈசன் தன் பக்தனுக்கு அளித்த வெகுமதிகளை பற்றி அறிந்து கொண்டோம். இனி இந்த அத்தியாயத்தில் உபமன்யுவின் கதையை பற்றி தெரிந்து கொள்வோம். வசிஷ்ட ரிஷியின் சகோதரிக்கும் வியாக்கிரத பாதர் என்ற முனிவருக்கும் மகனாக தோன்றியவர் உபமன்யு. மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்த வியாக்கிரத பாதரினால் தனது மகனுக்கு குடிப்பதற்கு பால் கூட தர இயலாத நிலை இருந்து வந்தது. இதனால் மாவை கரைத்து உபமன்யுவின் அன்னை தனது மகனுக்கு வழங்கி கொண்டு வந்தார். அப்போது ஒரு முறை உபமன்யு தன் அன்னையுடன் சேர்ந்து தனது தாய் மாமனான வசிஷ்ட மகரிஷியின் இல்லத்திற்கு செல்ல நேர்ந்தது. வசிஷ்டரின் காமதேனு பசுவின் பாலை அருந்திய உபமன்யு அதன் அலாதியான சுவையால் கவரப்பட்டான். பின்பு சிறிது காலம் சென்று தனது வீட்டிற்கு சென்று தன் தாய் கொடுத்த மாவு கலந்த பாலினை குடிக்காமல் அடம்பிடித்தான். மாமன் வீட்டிலுள்ள சுவையான பால்தான் தனக்கு வேண்டும் என்று அடம்பிடித்த உபமன்யுவிடம் அவனது அன்னை தங்களது ஏழ்மை நிலையை பற்றி எடுத்துரைத்தாள். அப்போது உபமன்யுவோ மாமனுக்கு கிடைத்த வளங்கள் செல்வங்கள் யாவும் தங்களுக்கு கிடைக்காத காரணம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவனது அன்னையோ, தனது அண்ணனான வசிஷ்டருக்கு சிவகடாட்சம் மிகுந்துள்ளது, தங்களுக்கு சிவனருள் கிடைக்கவில்லை என்று விரக்தியாக கூறினாள். இதனை கேட்டு வருந்திய உபமன்யு தான் கடும் தவம் மேற்கொண்டு சிவகடாட்சம் பெற்று ஈசனருளால் திருப்பார்கடலையே அடைந்து வருகிறேன் என உறுதி பொங்க கூறினான். இதனை கேட்ட அன்னை மகனின் மன உறுதியைக் கண்டு பெருமிதம் கொண்டாலும் தவம் இயற்றுவது அவ்வளவு எளிதல்ல என்று எவ்வளவோ எடுத்துரைத்தாள். ஆனால் உபமன்யு தனது முடிவில் தீர்க்கமாக இருக்கவே பஞ்சாட்சரி மந்திரத்தை தனது மைந்தனுக்கு உபதேசித்து இறையருள் பெற்று வர ஆசியளித்தார். காட்டிற்கு சென்று உபமன்யு கடும் தவம் இயற்றி வந்தபோது உபமன்யுவின் தவ வலிமையினால் அக்காட்டில் பேயுருவில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்த மரீசி முனிவரின் புதல்வர்கள் மானிட ரூபம் பெற்று உபமன்யுவின் எண்ணம் பூர்த்தியாக வாழ்த்துவிட்டு சென்றனர். தனது பக்தனின் தவத்தால் மனம் மகிழ்ந்த ஈசன் உபமன்யுவை சோதிக்க இந்திரனின் ரூபம் தரித்து உபமன்யுவிற்கு அருகில் சென்றார். சென்ற பரமேஸ்வரன் வேண்டுமென்றே ஒன்றுமில்லாத ஆண்டியான சிவனை துதிப்பதை நிறுத்திவிட்டு சகல செல்வங்களுடன் இந்திர லோகத்திற்கே அதிபதியான தன்னை வணங்கும்படி கூறினார். பின்பு உபமன்யுவின் கோபத்தை அதிகரிக்க ஈசன் தானே தன்னை பற்றி நிந்தனை செய்தார். இதனை சகித்து கொள்ள முடியாத உபமன்யு தான் முற்பிறவியில் செய்த பாவத்தினால்தான் ஈசனை வசைபாடும் சொற்களை தனது காதுகளால் கேட்க நேர்ந்தது என்று கூறி அகோர அஸ்திரத்தை இந்திரன் வடிவில் இருக்கும் சிவபெருமான் மீது ஏவி திருநீரையும் அவர் மேல் வாரி இறைத்தான். அச்சமயத்தில் நந்தி பகவான் குறுக்கிட்டு அஸ்திரம் ஈசனை தாக்காதவாறு தடுத்து நிறுத்தினார். பின்பு வந்திருப்பது தான் நித்தமும் தொழும் சர்வேஸ்வரன்தான் என்பதை அறிந்த உபமன்யு இறைவன் மீதே அஸ்திரம் எய்தி பெரும் பாவம் புரிந்துவிட்டோமே என மனம் வருந்தி தீயில் விழுந்து தனது உயிரை மாய்த்து கொள்ள தீர்மானித்தான். அப்போது பரமேஸ்வரன் தனது மனைவியான உமையவளுடன் சேர்ந்து உபமன்யுவை தடுத்து நிறுத்தி அவனது ஆசைப்படியே திருப்பார்கடலை உபமன்யுவிற்கு இருப்பிடமாக அளித்தார். தேவியும் தனது பங்கிற்கு பக்திமானான உபமன்யுவை ஆசீர்வதித்து வேண்டும் வரத்தை கேட்டுப் பெறுமாறு அறிவுறுத்தினார். அதற்கு உபமன்யுவோ தாண்டவம் மேற்கொண்ட இத்தலத்தில் ஈசன் எப்போதும் வீற்றிருந்து தன்னை நாடிவரும் அன்பர்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார். உபமன்யுவின் ஆசைப்படியே ஷீரராமலிங்கேஸ்வரர் என்ற திருநாமத்தில் இறைவனும் தனது பக்தர்களுக்கு ஆசியளித்து வருகிறார். மகாபாரத காலத்தில் ஸ்ரீகிருஷ்ணருக்கு குருவாக விளங்கி சிவபூஜையின் சிறப்பை அவருக்கு எடுத்துரைத்து சிறந்த குருவாக விளங்கினார் உபமன்யு.